என்னோட ஆன்மீக முன்னேற்றத்தை நான் எப்படிங்க கணக்கு பண்ணுறது, நான் எப்படி நல்ல நிலை அடைஞ்சிருக்கேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் என்னோட வளர்ச்சியை எப்படி ஆன்மீகத்தில் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. ஆன்மீகம் என்பதே என்ன? தன்னை அழித்துக் கொள்வது தான். தன்னை அழித்துக் கொள்ளணும், உடலை அழித்துக் கொள்வதில்ல, தான் என்ற அகங்காரத்தை அழித்துக் கொண்டு ஆன்மாவில் பயணப்படுவது தான் ஆன்மீகம். அதனால தான் பல பேர் இந்த மாயே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. பொய்யை பிடிச்சிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுக்கிறது, நினைச்சு தள்ளி விட்டுரும். அப்புறம் அதை அகங்காரத்தை கிரியேட் பண்ணும். அகங்காரத்தை கிரியேட் பண்ணும்போது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. என்னோட மானசீக குருநாதர் வந்து தேனி சுவாமிகள் வந்து, அவரோட விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு வந்து அவரே வந்து உணர்த்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அவர் உருவமாக இருக்கும்போது நம்ம பார்த்தது இல்லையா, அவரோட ஆசிரமம் அதுதான் போயிருக்கேன். ஸோ நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சேன்னு, பட் உங்கள் மூலமாக எனக்கு அது வந்து ரொம்ப நிறைவேறினதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த சும்மா இரு, எது அது எல்லாமே தானாக நடக்குது, அது செய்யுது அப்படிங்கிறது, செத்தவனை போல இரு, எல்லா விஷயமும் வந்து நீங்கள் எனக்கு வந்து அதை இன்னும் நிறைவாக உணர்த்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஆன்மீக முன்னேற்றத்தை நான் எப்படிங்க கணக்கு பண்ணுறது, நான் எப்படி நல்ல நிலை அடைஞ்சிருக்கேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் என்னோட வளர்ச்சியை எப்படி ஆன்மீகத்தில் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் எந்த நிலையில் இருக்கின்ற நிலை தெரியாமல் இருப்பது தான் உச்சகட்ட நிலை, உச்சகட்ட ஞான நிலை. ஏன்னா ஆன்மீகம் என்பதே என்ன? தன்னை அழித்துக் கொள்வது தான். தன்னை அழித்துக் கொள்ளணும், உடலை அழித்துக் கொள்வதில்ல, தான் என்ற அகங்காரத்தை அழித்துக் கொண்டு ஆன்மாவில் பயணப்படுவது தான் ஆன்மீகம். அப்படி இருக்கிறப்ப நான் இந்த நிலையில இருக்கேன்னு உங்க மைண்ட் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அது ஒரு பதிவாக பதியும். பதிவாக பதியும் போது அது அகங்காரத்தை கிரியேட் பண்ணும். அப்ப அது எப்படி உச்சகட்ட நிலையா இருக்க முடியும்? ஒன்றுமற்ற நிலைக்கு செல்வது தான் ஆன்மீகம். இதை ஒரு கோட்ல சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லைக் கெட்டிங் இன் டு த ஃபயர், பட் டோன்ட் வரி, இட் வோன்ட் பேர்ன் யூ, பட் இட் வில் பேர்ன் வாட் ஆர் ஆல் நாட் யூ அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஆன்மீகம் என்பது நெருப்பில் படுத்து உருளுவதை போன்றது, நெருப்பில் பயணம் செய்வதை போன்றது. ஆனால் இந்த நெருப்பை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். காரணம் என்னவென்றால், இந்த நெருப்பு உங்களை அழிக்காது. ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ, வார்த்தை கணி, எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அது எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கிவிடும், உறுதறியாம் அழிச்சிடும். அப்ப எது மிஞ்சம், பொய்யெல்லாம் அழிஞ்சு மாயெல்லாம் போய் எது உண்மையோ, எது பிரகாசமானதோ, எது மெய்ப்பொருளோ, எது பரம்பொருளோ, அது மட்டும்தான் மிஞ்சம். அப்ப அதனாலதான் பல பேர் இந்த மாயே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. பொய்யை பிடிச்சிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நின்னுக்கிறது. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறவி என்பது பெரும் கடல், இதை நீந்தித்தான் ஆகணும். ஈஸியா இருக்குன்றக்காக நீங்க கம்ஃபர்ட் லைஃப்லயே வாழ்றீங்கன்னா அடுத்தடுத்த பிறவிகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஸோ நீ ஆன்மீகத்தில் உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கீங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எவ்வளோ சக்திகள் கிடைத்தாலும், எவ்வளோ பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ளே இருந்தாலும், உங்கள் வாக்கு பலித்தாலும், நீங்கள் தொட்டால் ஒரு நோய் குணமானாலும், நீங்கள் பார்த்தால் ஒரு நோய் குணமானாலும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்தாலும், என்ன நடந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், அது எல்லாமே மாயை, இதற்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மனித நிலையிலேயே வாழணும். ஆனால் உங்களுடைய தன்மை மொத்தமும் இறைத்தன்மையில் இருக்கணும். இதுதான் உயர்ந்த ஆன்மீக நிலை. தயவு செய்து இந்த ஆன்மீகத்தில் எந்த தன்மையில் இருக்குன்னு கால்குலேஷனுக்குள்ளேயே போகவே போகாது. அந்த கால்குலேஷனுக்குள்ளே போறீங்கன்னா மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம் போறீங்களோ அவ்வளோ தூரம் கீழே ஒரே மீது மிதிச்சு தள்ளி விட்டுரும். அப்புறம் அதை அகங்காரத்தை கிரியேட் பண்ணும். அகங்காரத்தை கிரியேட் பண்ணும்போது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, தேவையில்லாத பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும். நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்ல நிலை அடைந்தவர்கள்லாம் நிறைய பேர்த்த பார்க்குறேன், தவ பயிற்சி பண்ணி ஞான தெளிவு வந்தவங்களையும் பார்க்குறேன். ஆனால் குணம் இல்லாமல், கருணை இல்லாதனால நான் கற்றுக்கிட்டதை நீ எப்படி பேசலாம், நீ என்கிட்ட இருந்தால் திருடி பேசுகிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்கள நான் இது வரைக்கும் லைஃப்பில் நான் சந்தித்ததே கிடையாது, அது வேற மேட்ரு. ஆனால் அவங்க பேசுகிற பில்டப் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, பவர் என்பது மேட்ரு கிடையாது, பக்குவம் தான் மேட்ரு. எந்த பக்குவம் மேட்ரு? உண்மையை உணர்ந்து விட்டால் எல்லோரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும், ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை உண்மை தானே, சத்தியம் சத்தியம் தானே. அப்போ நம்மள ஒருத்தங்க நல்ல நிலையில ஒருத்தங்க இருந்து பயிற்சியில உச்சகட்ட நிலைக்கு போனாலும் சாடுறாங்க. குற்றம், நீ பண்ணது குற்றம் சொல்லும் போது பிளேம் பண்ணாவே தோத்துட்டீங்களே அந்த இடத்துல. ஆன்மீகம் என்பது என்ன? ஒன்றுமற்ற நிலை, சுத்த பெருவெளி, வெட்ட வெளி. அந்த இடத்துல எப்படி எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சாதுவாக பயணம் செய்வது தான் உச்சகட்ட நிலை. அதை அதாகவே ஏற்றுக்கொள்ளும் திருமூலர் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ
நான் தான் இதை கண்டுபிடிச்சன்றப்போ நான் வந்துருச்சு, முதல்ல கண்டுபிடிச்சன்றப்போ அகங்காரம் வந்துருச்சு, இது இன்னொருத்தன் பயன்படுத்தக்கூடாதுன்றப்போ பொறாமை வருது. உண்மையாகவே ஒருத்தர் திருடி இருந்தாலும் எப்படி சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பேசணும், ஒருத்தன் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இறைவன் உனக்கு அந்த அருளாசியில் வழங்கி இருக்கிறார்ப்பா, எம் மூலியமாக அது உனக்கு தெரிஞ்சுதே அது மிகப்பெரிய விஷயம். நீயாவது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருன்றதான் உயர்ந்த பக்கம். இன்ஃபேக்ட் நம்ம அவரை பார்க்கல, அது வேற மேட்ரு. இருந்தாலும் உச்சகட்ட பக்குவம் என்பது என்ன? அதுதானே உச்சகட்ட பக்குவம், அதுதானே ஆன்மீகம். அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பது, ஒன்னஸாக பார்ப்பது தானே ஆன்மீகம். அதை விட்டு விட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் கத்துக்கிட்டது எல்லாம் திருடி பேசுறாங்க என்பது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? இதனால தான் ஞான நிலை அடைந்தவர்களும் கூட அந்த அகங்காரத்தின் பிடியில் சிக்கி கொண்டு நான் தான் கண்டுபிடிச்சன்ற அந்த ஒரு என்டாஸ்மெண்ட், அந்த ஒரு எம்ப்ளம நான் தான் அப்படின்ற அந்த தன்மை வரும்போது அந்த குணத்தை இழக்கிறார்கள். அங்கேயே அவங்க அவுட் ஆகிறாங்க, அடுத்த கட்டம் அவங்களால போகவே முடியாது. அப்ப என்ன, குணம்தான் முக்கியம், பவர் மேட்ரு கிடையாது. கத்தின்றது தான் பவர், பட் கத்தியை வச்சு கழுத்த இருக்கிறோமா காய்கறியா இருக்கிறோமான்றது தானே ஞானம். அந்த குணம் தானே விஷயம், அந்த தெளிவு தானே விஷயம். அப்படி இருக்கும்போது ஆன்மீக முன்னேற்றம் நீங்க அடைவீங்கன்னா உங்களுக்கு தெரியவே கூடாது, உள் வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும. நம்மளது வேலை பயிற்சி செய்வது மட்டுமே, அது சரியா இருக்கலாம், கிரியையா இருக்கலாம், கர்மயோகமா இருக்கலாம், யோக பாதையா இருக்கலாம், ஞான பாதையா இருக்கலாம். உங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்காங்களோ அந்த உபதேசத்தில் பயணம் செய்வது மட்டும்தான் உத்தமமே தவிர, மற்றபடி நீங்கள் நான் எந்த நிலையில இருக்கிறேன்ற அந்த தன்மைக்குள்ள போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டேஞ்சர், அந்த தன்மைக்கு போகவே போகாதீங்க. 100% நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க, ரிசல்ட் எதிர்பார்க்காம பயணம் பண்ணுங்க. ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்மீகம் வராது, நீங்க நிச்சயமாக அடுத்த கட்டம் செல்ல முடியாது. எவ்வளவு பவர்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு தெளிவு வந்தாலும் சரி, மனித நிலையிலேயே இருங்கள், கிரவுண்டடாவே இருங்க, டவுன் டு எர்த்தா இருங்க, ஹம்பிள்டா இருங்க. அந்த தன்மையில் இருக்கும் போதும் இன்னும் உள் வளர்ச்சி அபரிமிதமா போகும், இன்னும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள், அரிய வகை பொக்கிஷங்கள், மிராக்கிள்ஸ்ல உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். சோ ஆன்மீக வளர்ச்சியை பத்தி கவலையே படாதீங்க, பயிற்சி மட்டும் செய்யுங்க. ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, பலனை எதிர்பார்ப்பவன் வளர்ச்சியின் அளவீடை கணக்கிடணும்னு நினைக்கிறவனுக்கு உச்சகட்ட நிலை நிச்சயமாக போக முடியாது. இருக்கிற இடத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், என் வேலை பயிற்சி பண்றது மட்டும்தான் இருக்கிறவனுக்கு நிச்சயமாக அடுத்த கட்டம், உயர்ந்த கட்டங்கள் தானாகவே அவனுக்கு கிடைக்கும். தான் மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.